ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கோஹால் இஸ் இன்ஜினியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ சார், மறுபடியும் ஒருத்தர் செட்டு கிடக்குறா சார். ஹலோ சார், என்ன சார் வந்துட்டாரு? சார் எப்ப சார் வந்தீங்க? சார் பாடி இப்பதான் சார் வந்துச்சு. ஹலோ மச்சான், இன்னைக்கு நான் ஊருக்கு வரேன். ஆமா, ஒரு சின்ன பிரச்சனை ஈஸியா தான் வரேன். அப்பா இன்னைக்கா? ஆமாண்டா, ட்ரெயின்லாம் புக் பண்ணிரு. சரி ஓகே, நீ வா, நான் பாத்துக்கறேன். ஆ ஓகே மச்சான், பைடா. தனோஸ், உன் மேலையா? எங்க இருக்கா? அங்க இருக்கா? ஹாய்டா. சரி, அப்புறம் என்ன கொலையிலேருந்து என்னமோ விசாரிச்சிருக்குங்க. இல்லை, சீனா இருக்கட்டுன்னு நினச்சேன், அது உனக்கு பிடிக்காத. சரி வச்சிட்டேன்ப்பா. சரி, என்ன சிம்பிளெல்லாம் மறந்துட்ட போல? கேடே நிறுத்து, இப்போ அது இல்லை, இப்போ வேற மாறிடுச்சு. இரு சொல்கிறேன். ஏ ஃபஸ்ட்டு கை கேவை. ஒன்று ரெண்டு. சரி, என்னமோ கொலை விஷயமா விசாரிச்சுக்கு இருந்தா. அது என்ன கொலை பண்ணி கிடக்குதா? என்னடா சொல்ற? ஆமாடா மச்சான், நம்மளே நாளுக்குள்ள விழுந்துருக்குடா. மச்சான், நம்ம ஊர்ல எல்லாருமே பயத்துல இருக்காடா. நம்ம ஊர்ல ஏதாவது தப்பு நடக்குது. சரி மச்சான்,
ஒரு போட்டு குழப்பிட்டு இருந்தாங்க. சரி இப்போ யார்கிட்டயோ பேசினேன் குழந்தை முடியாது யாரா அவங்கிட்ட முதல்ல ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு முதல்ல விசாரி அதுக்கப்புறமா தெரியலாம். ஊர் வந்த நாள்லேருந்து கடுப்பளப்பி இன்னைக்கு தான் வந்திருக்கேன். ஏதாச்சும் செய்ய உரியா டே மச்சான் ஏதாச்சும் உனக்கு செட் ஆச்சா? என்னை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அப்போ எதுக்கு நான் கேட்குற? ஆமா நீ ஒரு ஆளை பண்ணிய, அது என்னாச்சு? அது ஏதோ ஒன் சைடா போய்கிட்டு இருக்கு. ஒன் சைடா கொண்டே குடுவேன். சரி அவ வீடு இப்ப எங்க இருக்கு? அது ஏண்டா உனக்கு? இல்ல பாத்தே ரொம்ப நாளாச்சு அதான் கேக்குறேன். என்ன காமிக்கிறியா இல்லையா? காமிக்கிறேன், கீழே போய் ஃப்ரெஷ்ஷா இல்லையே போ. எனக்கு உனக்கு ஊத்தி கான்ஸ்டபுள் வரஜுனா ஆளே காணும். குட் மார்னிங் சார். கேஸ் விஷயமா விசாரிச்சதுல என்னாச்சு சார்? விசாரிச்சதுல ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு சார். என்ன எவிடன்ஸ்? அந்த நாலு பேரை ட்ரக்ஸ் ஊசி போட்டு கொண்டிருக்காங்க சார். அந்த நாலு பேருமே ட்ரக்ஸ் ஊசி போட்டு கொண்டிருக்காங்க? ஆமா சார். சார் அது மட்டும் இல்லை சார், சிசிடிவியில் ஒரு ஃபுட்டேஜ் பதிவாயிருக்கு சார். என்ன ஃபுட்டேஜ் சார்? கர்ச்சீப்பை கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் கொலை பண்ணியிருக்கான் சார். கர்ச்சீப்பா? ஆமா சார். இந்த கர்ச்சீப் எந்த கடையில் வாங்கினா போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே சார். இன்ஸ்பெக்டர் விடைய வேலை கட்டுறியா? அந்த கர்ச்சீப்புக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன் பாருங்க. சலா வச்சிட்டேன்டா காலே. என்ன கான்ஸ்டபுள் போன் அடிக்கிறாப்ல? ஹலோ சார். சொல்லுங்க. ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்க சொன்னீங்கல்ல. என்ன கேஸ்? கர்ச்சீப்பு கேஸ் விஷயமா சார். ஆமா கர்ச்சீப் விஷயமா. அது வேற யாரும் இல்லை சார். சார் நேரில் வாங்க சார், இங்கே சொன்னா புரியாது. நீங்க எங்க இருக்கீங்க சார்? நம்ம ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க கட்டடம் இருக்குல்ல சார், அங்க இருக்க வாங்க சார். இந்தான் உடனே வரேன். கான்ஸ்டபுள் வாங்க சார். சொல்லுங்க. என்னத்த சார் சொல்ல? என்னத்த சொல்லு? நீங்க என்ன வர சொன்னீங்க? ஆமா சார், சாரி சார்.
சார் விசாரிச்சதுல என்ன இழுக்கிறிய வேகமா சொல்லுங்க. அது வேற யாரும் இல்ல சார், அருண் சார். அருணா? யார் அது? அது வேற யாரும் இல்ல சார், உங்க ஃப்ரெண்டு தான் சார். என்னது, என் ஃப்ரெண்டா? உண்மையாதான் சார். கான்ஸ்டபிள் விளையாடாதீங்க சார், உண்மையாவே அவர் தான் சார். எப்படி சொல்றீங்க அவர்னு? சார் நீங்க விசாரிக்க சொன்னீங்கல்ல சார், அந்த நாலு கச்சீஃபுமே அருண் தான் சார் வாங்கியிருக்காங்க. என்ன ஆதாரம்? சிசிடிவியில பதிவாயிருக்கு சார். ஓகே நான் பார்த்துக்கிறேன். டே மச்சான். என்ன சார் கத்துறீங்க சொல்லு. என்னத்த சொல்ல, அதை முடிச்சிட்டே. என்னத்தில் சொல்ற, ஒன்றுமே புரியலையே. நம்ம ஒரு ஆள்களை கொண்டு நீ தானே? என்னடா சொல்ற ஒன்று. என்னடா போலீஸ்காரன் திமிரை காட்டுறியா? திமிரோன்னு காட்டல, நீ தான் காட்டுற. அடுத்தவங்கக்கா நீ ஏன்டா சப்போர்ட் பண்ற? நான் ஏன் கொண்டு தானே விசாரிச்சேன், நான் எதுக்காக கொண்டேன்னு ஒரு வார்த்தை கேட்கலையடா. புரியல, வந்து உட்கார்றா, புரிய வைக்கிறேன். சொல்றா. உனக்கு என் கதையே ஒன்றும் புரியாதுடா, ஏன்னா நீ தான் என் கூட இல்லையே. சின்ன வயசுல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதடா சுத்திட்டு தெரிஞ்சோம், ஆனா போலீஸ் வேலை கிடைச்சோன்னா பெரிய இது மாதிரி போனேல. அன்னைக்கு ஆள் மயக்கப்பட்டு விழுந்துட்டான்னு ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ நீ நின்றுடா என் கூட இருந்த, ஆனா நீ போயிட்ட பைக் எடுக்கிறதுக்காக. அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னடா ஆச்சு? மச்சான் ஆளே மயக்கப்பட்டு கீழே விழுந்தாராம். புரியல, மயக்கப்பட்டு விழுந்துட்டானா? என்னடா எதுவும் இல்லையில மச்சான். அதான் ஒண்ணு இல்லடா, நீ பயப்படாதடா. டாக்டர் டாக்டர், அவங்களுக்கு ஒண்ணா இல்லையில டாக்டர், நல்லா இருக்காங்கல்ல? சாரி, எவ்வளவு காப்பாத்த முயற்சி பண்ணோம் பட் முடியல. முடியலன்னா புரியல மச்சான். ஒண்ணு இல்லடா, வாடா வாடா. அவங்களுக்கு ஒண்ணு ஆளியல டாக்டர், நல்லா தானே இருக்காங்க. அவங்களுக்கு டக்ஸ் ஊசி போட்டிருக்காங்க. புரியல, ட்ரக்ஸுசினா? அது போதை பொருள்பா. அதை போட்டிருக்காங்களா? ஆமாப்பா, அதை போட்டு தான் கொண்டிருக்காங்க. இதாண்டா நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டீல, இதான் என் வாழ்க்கையே போச்சுரா. ஆனா நீ என்ன அசால்ட்டா இருக்க? உனக்கு என்னப்பா போலீஸ் வேலை கிடைச்சிருக்கு, நீ அசால்ட்டா இருக்க. எனக்கு அப்படி இல்லடா, தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன்டா. அந்த அஞ்சு பேரை கொள்றதுக்காகவே ஒரு ஒரு ஆளா ட்ரக்ஸ் ஊசி போட்டு கொண்டேன். அதுல ஒருத்த மட்டும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான், அவனை நாளைக்கே கொள்ளுவேன். அவனை நாளைக்கு ட்ரக்ஸ் ஊசி போட்டு அதே மாதிரி கொள்ளுவேன், கொட்டு விடுறமா. அவன் மட்டும் என் கையில கட்டச்சான் மச்சான். நீ ஒன்னும் கவலைப்படாதடா, விசாரா நான் பாத்துக்கிறேன்டா. வேணாண்டா மச்சான், இன்னும் ஒருத்தன் தானே இருக்கான், இவனை நானே கொண்டுட வேண்டாம். இன்னும் ஒருத்தன் தானே இருக்கான், அசால்ட்டா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன்டா. ஆனா ஒருத்தனை நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணி வாங்குறேன்டா, அதே ட்ரக்ஸ் ஊசியை வச்சு. நீ என்ன வேணா பண்ணிக்க, கேஸ் கேசத்தை நான் பாத்துக்கிறேன். நினைத்தாலும்
சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி நடத்தீமங்கதிராய் நானும் வருவேன் தனி ஒருவனாய் உன் படையெடுத்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த உலகம் வழியும் தோழா அது நாள் வரும் முன்னே உனை வென்று முடிப்பேன் வா தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை சூதாயிருந்தால் என்ன அது தீதாயிருந்தால் என்ன யாதாயிருந்தாலும் எனக்கு போதாயமிருந்தே பூலோகம் அதை வென்று அதல பாதாளம் வரை சென்று கோலாகலமாக எந்த நாச்சி புரிந்திடுவேன் என்ன நினைத்தாலும் தீமைதான் வெல்லும் இளவன் தடுத்தாலும் மனித உருவத்தில் அரங்கிடும் மிருகம் மனித மிருகங்களுக்கு ஒரு கடவுள் மனித உருவத்தில் அரங்கிடும் மிருகம் இருக்கிறவன் தாண்டா இருட்டு பார்த்து பயப்படுவான். நான் இருட்டிலேயே வாழ்றவன். I'm not bad.